பாலஸ்தீனத்தில் என்ன நடந்ததோ அங்க ஒரு கிளர்ச்சியாளன் வந்தான், யாசர் அராபத், என் இனத்திற்கு ஒரு கிளர்ச்சியாளன் வந்தான், என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். நாங்கள் யார் பக்கம் நிற்பது? அம்மையார் இந்திரா காந்தி வரைக்கும் பாலஸ்தீன விடுதலையின் பக்கம் நின்றார்கள். அம்மையார் இந்திரா காந்தி வரைக்கும் ஈழ விடுதலையின் பக்கம் நின்றார்கள். அவர்கள் இறந்தார்கள். இந்தியா வல்லாதிக்கன் எவன் அழித்து ஒழிக்கிறானோ, அன்பு தம்பி தங்கைகளே, பாதிக்கப்பட்ட மகளின் பக்கத்தில் நின்ற இந்தியா கொள்கை முடிவு மாற்றப்பட்டது. எவன் பாதிப்புக்கு ஆளாக்குகிறானோ அவனுக்கு ஆதரவா நின்றது. இலங்கையிலும் சரி, பாலஸ்தீனத்திலும் சரி, எல்லா நாடுகளிலும் சரி, அவர்கள் யூதர்களின் பக்கம்தான் நிற்பார்கள். காலையில ஒரு செய்தி வலையொலியில் இருக்கு, என் தம்பிகள்லாம் தட்டி பார்க்கலாம். ஒரு பத்திரிகையாளர் தங்கச்சி ஒருத்தர் கேக்குது, அவர் ஆவேசமா பதில் சொல்றாரு, நாட்டின் பிரதமர் மோடி அவர்களும் இந்திய மக்கள் எல்லாரும் இந்தியர்கள் எல்லாரும் இந்தியாவே மொத்த இந்தியாவும் நீங்கள் இஸ்ரேலை ஆதரிக்கும் போது நீங்கள் எப்படி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கலாம் என்று அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, மோடி அவர் மனைவியை கழட்டி விட்டார், அப்படி நாட்டில் இருக்க நாங்க எல்லாரும் கழட்டி விடலாமா? அவர் கேட்டு கேட்கிறாரு, அதே கோபத்துல கேட்கிறாரு. அது அவருடைய முடிவு, இது எங்களுடைய முடிவு. தமிழர்கள் நாங்கள் எப்போதும் தர்மத்தின் வழியில் அதர்மத்தின் பக்கம் நிற்க முடியாது. தர்மத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம், உண்மையின் பக்கம் தான் நிற்போம். காரணம் யாதும் ஊரே யாவரும்.